ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட்ஸ் இன்னைக்கு இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷெக்மெண்ட்டில் லைன் ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம் வித் பிரைஸ் ரேஞ்சோட வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபி ஆகும் இந்த ஃபிஷ்ஷோட நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பசிஃபிக் கோஷன் இதோட லைஃப் ஸ்பென்ட் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் உயிர் வாழக்கூடியது சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு இன்ச்சஸ் இருக்கும் அதாவது முப்பது சென்டிமீட்டர் இருக்கும் இதுலேயே டாப் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பாதி பாதி தான் சைஸ் இருக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டர் அதாவது ஆறு இன்ச்சஸ் இருக்கும் இந்த ஃபிஷஸோட பீக்சின்னு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பீக்சின்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரிலேருந்து இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் இது வந்து கீப்பிங்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்க்குறது வந்து ஒரு மாடரேட்டான இருந்தால் போதும் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வைக்கணும் இது ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்த்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்த்த முடியாது இது ஒரு மெரெயின் ஃபிஷ்ஷு அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக சால்ட் வாட்டரில் தான் வளர்த்த முடியும் டேங்க் சைஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு முப்பது கேலன்ஸ் கெப்பாசிட்டி இல்லை ஃபிஷ் டேங்க்கில் தான் நீங்கள் வளர்த்த முடியும் மினிமமாவே இதோடய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் இது இந்த ஃபிஷோட ஆர்டர் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் இது வந்து ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸை கொடுத்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஷாப்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும் இது நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் அதாவது ஃப்ளாரானோட ப்ரைஸ் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது வந்து கண்டிப்பாக டேங்க் மேட்ஸில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி டேங்க் மேட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷு ஆனால் ப்ரிடேட்டர் கூட நீங்கள் இதை டேங்க் மேட்ஸாக நீங்கள் விடலாம் பட் இதோடய டேங்க் மேட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸ் தான் விடணும் இந்த ஃபிஷ்ஸோட வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு நீங்கள் வளர்த்தக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்கணும் பெரிய சைஸாக இருக்கணும் இதோட ஃபுட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் ஃபுட்ஸ் கொடுக்கலாம் லைஃப் ஃபுட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த சைஸ் ஃபிஷ்ஷஸ் வேணால் கொடுக்கலாம் அதாவது இதோட வாய்க்குள் ஒன்று வளையிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஃப்ளாரான கூட நீங்கள் ஃபுட்டாக கொடுக்கலாம் கண்டிப்பாக சாப்பிடுது இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஃப்ளாரான் சைஸ் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும் எதனால இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும் அது ரொம்ப பாய்ஸ்னஸ்ஸு குத்துனா டேஞ்சரு கையில் குத்துனா கண்டிப்பாக டேஞ்சரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய ஃபின் அதாவது ஸ்விம் பண்ணக்கூடிய ஃபின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்கும் மேலாக இருந்தால் பெரிய சைஸில் இருக்கும் ஃபீமேலாக இருந்தால் ஷார்ட்டாக இருக்கும் இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இது உங்கள் பிடிச்ச தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்